ஐபிஎல்லில் நேற்று ஆர்சிபி மற்றும் டெல்லி அணிகள் விளையாடிய போட்டியின் முடிவில் கங்குலியும் கோலியும் கைகொடுத்துக் கொண்டதை பார்க்க முடிந்தது. குறிப்பாக கங்குலி விராட் கோலியை தட்டி கொடுக்கவும் செய்தார். கடந்த முறை பெங்களூரு மைதானத்தில் இரு அணிகளும் விளையாடிய போது இவர்கள் இருவரும் கைகொடுக்கவில்லை. மேலும் கோலி கங்குலியை முறைத்து பார்த்ததாக பேசப்பட்டது. இந்நிலையில் இந்த பேச்சுக்கு முடிவு கட்டும் வகையில் இருவருமே தற்போது கைகொடுத்துக் கொண்டுள்ளனர். மேலும் டெல்லி அணியின் பேட்டிங்கின் பொழுது பில்சாட்டிடம் வாக்குவாதம் செய்த முகமது சிராஜ் போட்டி முடித்த பிறகு அவருடைய சிறந்த இன்னிங்ஸை பாராட்டும் வகையில் அவரை கட்டிப்பிடித்து பாராட்டை தெரிவித்தார். குறிப்பாக விராட் கோலி இந்த போட்டியில் எந்த அக்ரஷனையும் காட்டவில்லை. மாறாக போட்டி முடிந்த நிலையில் டெல்லி வீரர்களிடம் பேசுவதும் விளையாடுவதுமாக இருந்தார். அவர் அக்ரஷன் காட்டுவதற்கான வாய்ப்புகள் இந்த போட்டியில் பெரிதாக எதுவும் இல்லை என்றாலும் கடந்த லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் நவீன் உள்ளாக்கிடம் நடந்த பிரச்சனையால் விராட் கோலிக்கு ஒன்று மட்டும் நிச்சயமாக புரிந்திருக்கும். அதாவது நம்முடைய கோபம் சரியோ தவறோ அதை தகுதியானவர்களிடம் மட்டுமே காட்ட வேண்டும் என புரிந்திருக்கும். ஏனென்றால் உலக கிரிக்கெட்டின் புகழின் உச்சத்தில் இந்தியாவை கொண்டாடும் ஒரு வீரரை தனது கெரியரை இன்னும் சிறப்பாக ஆரம்பிக்காத நவீன் உள்ளாக் அடிப்பது போல சென்றது அந்த நேரத்தில் அனைவருக்குமே வியப்பாக இருந்தது.